இப்ப நம்முடைய மணிப்பூரில் நடக்கிற போராட்டத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்ன? இந்த போராட்டத்தின் மூலமாக மோடி சாதிக்க நினைப்பது ஒரு விஷயம், மைத்தி என்பவர்கள் சமவெளியில் இருப்பவர்கள், குக்கி என்பவர்கள் மலைவாழ் மக்கள். அந்த மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே ஆர்டிகல் 371C அரசியல் சட்டத்தினுடைய 371C-இன் படி அந்த மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் வெளியில் இருந்து போகின்றவர்கள் நிலம் வாங்க முடியாது. காஷ்மீரில் இருந்த மாதிரி வாங்க முடியாது. அந்த மக்களை தான் விற்றுக் கொள்ளலாம், வாங்கிக் கொள்ளலாம். இந்த மெய்தி என்கிற அந்த மக்கள் பெரும்பான்மை மக்கள், பிஜேபிக்கு ஓட்டளித்தவர்கள், பிஜேபி அவர்களை பயன்படுத்த நினைக்கிறான், அந்த மக்கள் பிஜேபி பயன்படுத்த நினைக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒருவரோடு ஒரு பேசி என்ன செய்கிறார்கள், அந்த பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் நாம் குடியேற வேண்டும், அங்கே நிலம் வாங்கக்கூடிய உரிமையை நாம் பெற வேண்டும். அப்படி பெறுவதன் மூலமாக அங்கே நுழைவோம், அங்கு இருக்கிற கனிம வளங்கள் மற்றதை எல்லாம் நாம் எடுக்கலாம், எல்லாவற்றையும் செய்யலாம் என்று இருவரும் சேர்ந்து சதி செய்து என்ன செய்கிறார்கள், இந்த ஆர்டிகல் அரசியல் சட்டத்தை திருத்த முடியாது. திருத்தினால் ஏற்கனவே உன்னை திருத்தி இருக்கிறோம், 370 திருத்தி இருக்கிறோம், 371C நாம் திருத்தினால் மேலே போய் நிலம் வாங்கலாம் என்று திருத்தினால் அது கோர்ட்ல கூட அடிபட்டு போகலாம், அரசியல் சட்டத்திலே எழுதியிருக்காண்டியாண்டா மாத்திரம் கேட்பார்கள். ஆகவே என்ன பண்ணார் மோடி, அதை திருத்துவதற்கு பதிலாக உன்ன பழங்குடின்னு சொல்லிடுறேன், மெய்திய பழங்குடின்னு சொல்லிட்டா இவனார மேல போயிடலாம்ல, நானும் பழங்குடி நீயும் பழங்குடின்னு. வெறும் வேலை பிரச்சனை அல்ல அது, வெறும் இடஒதுக்கீட்டு பிரச்சனை அல்ல அது, நில ஒதுக்கீட்டு பிரச்சனை, நிலத்தை அபகரிக்கும் பிரச்சனை. இந்த கலவரம் நடக்கிற போது நூற்றுக்கணக்கான பேர் கொன்று குவிக்கப்படுகிற போது, சொத்துக்கள் நாசப்படுகிற போது அமைதியாய் வேடிக்கை பார்த்தார் பிரதமர். யார் ஒருவன் ஒரு வீட்டுக்கு தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு போய் அந்த வீட்டை தீ வைத்து கொளுத்துகிறானோ அது எரிந்து அதுக்கப்புறம் என்று எரிகிற போது அதை பார்த்து ஆனந்தப்பட்டு பிரமித்து நிற்பான், ஆஹா நன்றாக எரிகிறது என்று சந்தோஷமாக இருப்பான், எதையும் பேச மாட்டான், பதற மாட்டான், பதட்டம் இருக்காது. அவன் எரிச்சா மோடி 77 நாட்களாக பேசவில்லை, இவ்வளவு நடக்கிற போது அதை பார்த்து கொண்டு இருந்தார், பதட்டம் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஏன் இல்லை? எரித்ததிலே அவருக்கு மகிழ்ச்சி, எரித்ததிலே அவருக்கு பங்கு, அது எரிவதை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகவேதான் அமைதியாக இருந்தார், ஆஹா அழகாக நடக்கிறது, நம்முடைய வேலை நடக்கிறது என்று அவர் நினைத்தார். இல்லாவிட்டால் அதை பார்த்து ஒரு மனிதன் பதறாமல் இருக்க முடியுமா? மரக்கட்ட வேண்டுமானால் பதறாமல் இருக்க முடியும், ஆனால் மோடி பதறாமல் இருந்த பொறுத்த பொருள் என்ன? அவருக்கு அதை உடன்பாடு என்று பொருள். ஆகவே இதே போன்ற நிலைமையை ஒவ்வொரு இடத்திலும் உண்டாக்கலாம் என்று அவர் நினைக்கிறார்.